செமிகண்டக்டர் சிப். இந்த சிப்புன்ற வார்த்தையை நம்ம சொன்ன உடனே நம்ம யூஸ் பண்ணுற டிவைஸ் நமக்கு ஞாபகம் வரும். நீங்கள் எல்லா டிவைஸும் யூஸ் பண்ணுறீங்கள, அதோட ஹார்ட் தான் இந்த சிப். இது நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், ஓகே ஃபைன். பட் இந்த சிப்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு வார் சைனாக்கும் யூஎஸுக்கும் காலங்காலமாக போயிட்டுருக்கு. இந்த வார் எதுக்கு நமக்கு முக்கியம், நம்ம எதுக்கு இதை பார்க்கணும் அப்படின்னா, இது இந்தியன் மார்க்கெட்டை கூட பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கையில் இருக்க மொபைல் ஃபோனோட ரேட்டு கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் சைனா மார்க்கெட் நல்லா இருந்தால் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய பல மார்க்கெட் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் இருக்குது. இப்போ சைனா சொந்தமாக அவங்களுடைய சிப்பை தயாரிச்சிருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு அதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நம்ம சந்திராயன் 3 சவுத் போலில் லேண்ட் ஆன மாதிரி இவங்களுக்கு இந்த சிப் தயாரித்தது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமானது சைனாக்கு இந்த சிப் தயாரித்தது. உலகத்தோட மார்க்கெட்டே மாற்ற போகுது, என்னன்றதை தெளிவாக பார்க்கலாம். வெல்கம் டு நவ்யூனோ, திஸ் இஸ் விஜயதரன். முதல் இந்த செமிகண்டக்டிங் மேனுஃபேக்சரிங் சிப், இதில் ஏன் அவ்வளோ பெரிய போராட்டம், எதனால் இந்த 2 போட்டி போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்றத நம்ம வரலாற்றை புரட்டி பார்க்கணும். ஆரம்ப காலகட்டத்தில் அமெரிக்காவில் இந்த சிப்பை வந்து தயாரிக்கிறப்போ வெறும் 4 டிரான்சிஸ்டரை வச்சு தான் தயாரித்தாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் சிப்பில் நிறைய விஷயங்கள் கொண்டு வர இந்த டிரான்சிஸ்டர் அதிகப்படுத்த சிப் தயாரிக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் பார்க்க ஆரம்பித்தாங்க. ராக்கெட்டில் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க, கம்ப்யூட்டரில் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க, இப்படி செமிகண்டக்டர் சிப் எல்லா இடத்துலையும் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்போ அமெரிக்கா என்ன பண்ணாங்க, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பக்கத்து நாடுகளுக்கு இந்த மேனுஃபேக்சருக்கான வேலைகளை கொடுக்கலாம் அப்படின்றத சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சிப்போட தயாரிப்பில் வெறும் சிப்பு மட்டும் நம்ம எடுத்தோம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்காது. இதில் வந்து பல கட்ட ப்ராசஸ் இருக்குது. அதில் நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய ப்ராசஸ் என்னென்னா, டிசைன் அசம்பிள் மேனுஃபேக்சர். டிசைன் அசம்பிள் மேனுஃபேக்சர் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா டிசைன் மட்டும் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டு அசம்பிள் மேனுஃபேக்சரை வெவ்வேறு நாடுகளுக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நாடுகள் தான் ஜப்பான், சவுத் கொரியா, தாய்வான். ஆரம்ப காலகட்டத்தில் இவங்ககிட்ட அசம்பிள் மட்டும் பண்ணுங்கள், மேனுஃபேக்சர் மட்டும் பண்ணுங்கள், நாங்கள் டிசைன் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. இவங்க எல்லாருமே இந்த சிப்பை வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் அதை டிசைன் பண்ணி உலக நாடுக்கு அமெரிக்காவோட டையப்போடு சேர்ந்து பண்ணி வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறாங்க. அதில் ஒரு பிஸ்னஸ் டெவலப் ஆகிட்டே இருக்குது. அப்போலேருந்தே சைனா மறைமுகமாகவும் தெரிஞ்சும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, எங்களுக்கும் இந்த சிப் மேனுஃபேக்சரிங்கான அத்தாரிட்டியை கொடுங்க, எங்களுக்கும் சில விஷயங்கள் கொடுங்க அப்படின்றப்போ அமெரிக்கா கொடுக்கல. ஏன்னா அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இந்த கொள்கை ரீதியாக நிறைய ஒத்துப்போகாத காரணத்தினால அவங்க கொடுக்காமே இருந்தாங்க. ஸோ இதனாலேயே சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த சிப் வார் அண்ட் டெக்னாலஜிக்கல் வால் இருந்துகிட்டே இருக்குது. இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்குறோம். அப்படி இருக்கிறப்போ ஒவ்வொரு நாட்டிலையும், அதுலேயும் குறிப்பாக ஜப்பான், சவுத் கொரியா, தாய்வான், இந்த 3 நாடுகிட்டையும் அசம்பிள் டிசைன் இது எல்லாத்தையும் பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அசம்பிள் மேனுஃபேக்சர் இதெல்லாம் பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் TSMC சொல்லப்படுற தாய்வானோட செமிகண்டக்டிங் மேனுஃபேக்சரிங் டிவைஸ் வந்து மிகப்பெரிய அளவில் வந்துச்சு. அதுக்கு காரணம் ஒரு பக்கம் அமெரிக்கா தான். அவங்க அந்த மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி ட்ரிக்ஸு கட்டிங் எஜ் டெக்னாலஜிலே எல்லாத்துலேயும் திரும்ப திரும்ப பண்ணி அவங்க ஒரு ப்ரோ ஆகிட்டாங்க. ஸோ ஒரு தொழிலில் ஒரு சிறந்தவங்கள் ஆகினால உலக நாடுகள் எல்லாம் தாய்வானை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதுவும் குறிப்பாக அமெரிக்காவுக்கும் தாய்வானுக்கும் அப்பையிலேருந்தே ஒரு பந்தம் இருக்குது. இப்படிலாம் இருக்கிறப்போ இந்த மைக்ரோ சிப்புக்கு தேவையான ஒரு முக்கியமான ப்ராசஸ், அதாவது இந்த மைக்ரோ சிப்பை தயாரிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ்ன்றது EUV லித்தோகிராஃபிக் டிவைஸ். அதாவது இந்த நம்ம செமிகண்டக்டர் சிப்பை தயாரிக்கிறோம்ல, இதில் ஆரம்ப காலகட்டத்தில் சிலிக்கானை வச்சு தான் அந்த பிளேட் மேலே பண்ணாங்க. அதுக்கப்புறம் வேஃபர் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராசஸாக இருக்குது. ஒவ்வொரு ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன சிப்பாக நம்ம கைக்கு வரும். நம்ம மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுறதுனா ஒரு 7 சிப். இந்த மாதிரி இந்த லேப்டாப்புக்குள்ளே ஒரு சிப் இருக்கும், அந்த சிப்பு தான் அந்த ஹார்ட். இப்படி ஒவ்வொரு இதுலேயும் ஒரு சிப் இருக்கும். ஸோ அந்த சிப்புக்கு மேலே இருக்கிறது சிலிக்கான், அதுக்கப்புறம் அதில் இருக்கிறது டிரான்சிஸ்டார், அண்ட் அதுக்கு தேவையான ஒரு விஷயம் ஒரு மெக்கானிசம் தான் இந்த லித்தோகிராஃபி ப்ராசஸ். ஸோ அதனால தான் EUV லித்தோகிராஃபி ப்ராசஸை நெதர்லாண்ட்லேருந்து தயாரித்து அனுப்புகிறாங்க. இந்த லித்தோகிராஃபி ப்ராசஸ் பண்ணக்கூடிய மிஷின் எல்லாமே நெதர்லாண்டில் தான் இருக்குது. ஸோ நெதர்லாண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மிஷின் எல்லாத்தையும் ஒவ்வொரு நாட்டுக்கும் சப்ளை பண்ணுறாங்க. குறிப்பாக அமெரிக்காவுக்கு சப்ளை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஜப்பான், சவுத் கொரியா, தாய்வான், இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறாங்க. அவங்களும் சைனாக்கு சப்ளை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுட்டாங்க US. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கிறப்போ US சைனாக்கும் இந்த ஒரு சிப் வார் போயிட்டே இருக்குது. காலப்போக்கில் என்ன பண்ணுறாங்க, ஆட்சிகள் மாற அவங்களுடைய கருத்துக்களும் மாறுது. கருத்துக்கள் மாறுறப்போ US சைனாக்கும் டைப் வருது. இப்படி நல்லபடியான டைப்பில் போயிட்டு இருந்தது, திரும்பியும் இன்னொரு ஆட்சி மாறுறது. ஆட்சி மாறினதுக்கப்புறம் US சைனாக்கு நடுவில் சிப் வார் வந்துச்சு. இப்போ நிறைய உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அமெரிக்காவில் தயாரிக்கக்கூடிய அந்த சிப்பை சைனாக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து என்விடியாவோட சிப்பை அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் சைனாவால் அமெரிக்காவோட ஒத்துழைப்பு இல்லாமல், ஜப்பானோட ஒத்துழைப்பு இல்லாமல் யாருனாலையும் அந்த சிப்போட மேனுஃபேக்சரிங்கை சிறப்பாக பண்ணவும் முடியாது. அதுவும் ரொம்ப குறிப்பாக EUV லித்தோகிராஃபி. ஸோ அந்த நெதர்லாண்டும் அமெரிக்காவோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் அனுப்பக்கூடாது சைனாக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ சைனா என்ன பண்ணுவாங்க, சிப்பை தயாரிக்க முடியாது,
சிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சைனாட்ட இருக்கிற எல்லா பேசிக்கான தொழில் வளர்ச்சி எல்லாமே இந்த சிப்பை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இந்த சிப்பு தான் ஹார்ட், இந்த ஹார்ட் ஆரோக்கியமாக இருக்கணும், அப்போ தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய எக்கனாமி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சைனாவோட அதிபரே சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ ரொம்ப முக்கியமாக அந்த சிப்பை வந்து தயாரிக்கணும் அப்படின்னு சைனா ரொம்ப முடிவில் இருக்கிறாங்க. ஸோ உலக நாடுகள்லாம் வியந்த ஒரு கேள்விக்குறியோட பார்க்குறாங்க, அமெரிக்கா தடை பண்ணிட்டாங்க, சைனா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. அப்போ தான் இந்த ஒரு விஷயம் தலைப்புச் செய்தி ஒரு காட்டுத்தீ மாதிரி பரவிட்டு இருக்குது. அதுதான் ஹுவாவே மேட் 60 ப்ரோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மொபைல் லான்ச் பண்ணுறாங்க. இதில் என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னா, இதில் பயன்படுத்தின இந்த சிப் முழுக்க முழுக்க சைனாவில் தயாரிச்சது, அதுலேயும் சைனாவில் இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் இன்டர்நேஷனல் கார்பரேஷன் தயாரிச்சது. இதில் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வருது, இவங்க எப்படி தயாரிச்சாங்க, இதற்கான காரணம் என்ன, இவங்ககிட்ட தான் வந்து யூவி லித்தோகிராஃபிக்கான டெக்னிக்கே இல்லையே, எப்படி இவங்களால் தயாரிச்சிருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் அதற்கான சரியான பதில், சைனா வெளியிட தயாராக இல்லை. பட் ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டிவைஸை நாங்கள் பண்ணிட்டோம், சிறப்பாக பண்ணிட்டோம், இனிமேல் இது ஐஃபோனுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்பீடில் இருக்கும், கிளாரிட்டியில் இருக்கும், பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சைனாவில் இருக்க நிறைய பேர் இந்த மொபைலை நான் நீன்னு போட்டி போட்டு வாங்குறாங்க. மேட்ச் 60 ப்ரோ கொடுங்கன்னு வாங்கி அந்த ஒரு மொபைலை அவங்க பார்த்து அவங்க ஃபோட்டோ எடுத்து அதை பற்றின ரிவ்யூவை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறாங்க. அதுவே ஒரு தனிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சைனா தனியாக இப்படி சிப் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு மார்க்கெட் வந்து ஒரு பக்கம் ஸ்ட்ராங் ஆகும், இன்னொரு பக்கம் வந்து சைனாவோட அந்த சிப் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல அது உயர்ந்துடும். ஏன்னா சைனா அமெரிக்காவோட டிபெண்ட் பண்ணி இருக்கிற வரைக்கும் தான் ஒரு சில விஷயங்களுக்கு கட்டுப்படுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சிப் வார்லேயும் நான் தான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நிறைய இடங்களில் அவங்களுடைய பிளான்ட்டு அவங்களுடைய பிளானை எல்லாத்தையும் விதைக்க ஆரம்பிப்பாங்க, உள்ளே கொண்டு வர ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ வந்து சைனா மேலிடத்தில் இருக்கிற மாதிரி காமிக்க ஆரம்பிப்பாங்க, அண்ட் சைனாவோட லெவல் ஏறிக்கிட்டே போகும். இன்னொரு பக்கம் யூஎஸ் அவங்கள டாமினேட் பண்ணு நினச்சிருந்தாலும் அது ஒரு முடியாத காரியம், இனிமேல் அது வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால உலக நாடுகளும் அதுவும் குறிப்பாக அமெரிக்கா மறைமுகமாக இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த சிப்பை எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறாங்க. இதில் உலக செய்திகள்லாம் அதை டீட்டெயிலாக ரிப்போர்ட் எடுத்து இதில் டீட்டெயிலாக என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, ஒருவேளை சைனா இதுக்கு முன்னாடி ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு முன்னாடியே இதற்கான டீல் எல்லாத்தையும் வந்து நெதர்லாண்ட்லேருந்து வாங்கிட்டாங்களா, இல்லை யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இவங்களுக்கு உதவி பண்ணுறாங்களா, அதாவது இந்த சிப்பை தயாரிக்கிறதுக்கான மிஷின் எல்லாத்தையும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருது. ஸோ இந்த கேள்விக்குறிக்கெல்லாம் சைனா பதில் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. பட் யூஎஸ்க்கு இது சரியான ஒரு அடியாக இருக்கும். ஏன்னா யூஎஸ் அவங்களோட சிப்பை தரமாட்ட சொன்ன கொஞ்ச நாள்லேயே சைனா அவங்களுடைய மொபைல் ஃபோனை லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் அவங்க தயாரித்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் சிப்பை பொறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இந்த சிப்புக்கான இந்த வார் போய்கிட்டே தான் இருக்கும், இது ஒரு முடிவுக்கே வராது. இதில் யார் சிறந்தவர்கள் அப்படின்றத பார்க்குறதுக்கு எல்லா நாடுகளும் காத்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் அமெரிக்கா அவங்களுடைய சிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எங்கெல்லாம் வச்சுருக்கிறாங்களோ எல்லாரோட டைப்லையும் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் சைனா அவங்களுடைய சிப்பை தயாரித்து மேட் இன் சைனா அப்படின்ற சிப்பை உலக நாடுகளுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. ஒரு பக்கம் யூஎஸ் மார்க்கெட் டெவலப் ஆகும், இன்னொரு பக்கம் சைனா மார்க்கெட் டெவலப் ஆகும். இது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எப்படி இருக்க போகுது, இந்த சிப் வாரில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக சைனாவோட சிப் இருக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா எப்படி இந்த சிப்பை மேனுஃபேக்சர் பண்ணாங்க, இது எப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜியில் இருக்குது அப்படின்றத நிறைய பேர் ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இந்த நிறுவனத்தோட காம்படிட்டர்ஸ் இந்த மொபைலை வாங்கி அதை உடச்சு அதில் என்ன டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கறது கூட தயாராக இருக்கிறாங்களாம். சைனா அந்த சிப் மேனுஃபேக்சரிங்கில் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதற்கான செய்தி இன்னும் கொஞ்ச நாள் நம்ம காவிரி நியூஸ்லேயே வரப்போகுது. அது என்னென்னா, நானோமீட்டர் சின்னதாக கம்ப்யூட்டரோட ஸ்பீடு மொபைல் ஃபோனோட ஸ்பீடு போயிட்டே இருக்கும். இப்போ 7 நானோமீட்டர் இருக்குதுன்னா இன் ஃபியூச்சரில் வந்து 5 நானோமீட்டர் வரலாம், இல்லை 3 நானோமீட்டர் வரலாம். பட் இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். பட் சைனா 1 நானோமீட்டரில் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்களாம். அதுவும் EUV லித்தோகிராஃபி, இந்த EUV லித்தோகிராஃபி ப்ராசஸ் இல்லாமல் இந்த செமிகண்டக்டர் சிப்பை செய்ய முடியாது. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த ப்ராசஸ் இல்லாமல் சைனா தயாரிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க, ரெடி ஆகிட்டு வராங்க. சப்போஸ் சைனா அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வேர்ல்டு மார்க்கெட்டில் சைனா தான் முதலிடம் அப்படின்றதுல எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டும் கிடையாது. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை, டேக் கேர்.